நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய 12வது வீடியோவின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். மீன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி என்ன பலன்களை தருவார்? ஏற்கனவே 11 வீடியோக்களில் நான் அடிக்கடி சொல்வதைப் போல நம்முடைய ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு நுணுக்கம் இருக்கும் என்பதன் அடிப்படையில் இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற சூரியன் பாபருமல்ல சுபருமல்ல என்கின்ற அமைப்பில் அரை பாபர் அரை சுபர் என்கின்ற நிலையை இங்கே அடைகிறார். அதைவிட மேலாக லக்னாதிபதி குருவிற்கு அவர் நண்பர் என்கின்ற ஒரு அமைப்பை பெறுவார். ஆக லக்னாதிபதி குருவிற்கு நண்பர், ஆனால் இயற்கையாக அவர் பாபரமல்ல சுபரமல்ல என்கின்ற தன்மையின் அடிப்படையில் அவருடைய உச்சம் என்கின்ற வலுவான தன்மையை பார்த்தால் மீன லக்னத்தின் தன வீடு என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீட்டில் 6ஆம் அதிபதி உச்சமாவார். ஒரு நேரத்தில் தலையை பீத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இது. நான் 6ஆம் பாவகத்தை தவிர்த்து சூரியன் மீன லக்னத்திற்கு 3, 10, 11 என்கின்ற அமைப்பில் இருக்கிறாரே, எப்படி தீமையா நன்மையா இப்படி சொல்லியிருக்கிறீங்களே. 3ஆம் இடத்தை சிலர் பகை வீடு என்று சொல்வார்களே, அதாவது சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் 3ஆம் இடத்தில் அவர் பகை பெறுவாரே, அப்படியானால் அங்கே அவர் எப்படி நன்மைகளை செய்வார்? இந்த இடத்துல நான் பதிய விரும்புகிற ஒரு கருத்து என்னென்னா, பகை வீடை விட அந்த பகை வீடு சுபத்துவ வீடா பாவத்துவ வீடா என்பதை பொறுத்து தான் பலன்கள் இருக்கும். 4 வீடுகள் கண்டிப்பாக சுபத்துவ வீடுகள், அதாவது குருச்சுக்கனுடைய வீடுகள். தனுசு மீனம் ரிஷப துலாத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தனிமையாக இருக்கின்ற சூழல்களில் எங்கேயுமே கெடுதல் பண்ணாது. அதுதான் சுபத்துவத்துடைய தனித்தன்மை. அதிலும் சூரியன் தன்னுடைய வீட்டிற்கு கேந்திர அமைப்பில் இருக்க போது அங்கே அவர் தன்னுடைய வீட்டிற்கு 3ஆவது நிலையில் மறைகின்ற நிலைமையில் ரிஷபத்தின் இன்னொரு வீடான ரிஷப சுக்கரனின் இன்னொரு வீடான துலாத்தில் அவர் நீச்சம் அடைகிறார் என்றாலும் கூட இந்த 3ஆவது கட்டத்தில் 4, 5, 9 குறித்திருக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா கேந்திர கோணங்களில் இருக்கவே கூடாது இல்லையா, அப்படி இருந்து இங்கே சூரியனுக்கு விதிவிலக்கு. 4 அவரை நண்பராக கருதக்கூடிய புதனுடைய வீடு 6, 11 இருக்கிறார். தாயை கெடுத்தாலும் முழுக்க கெடுக்க மாட்டார், ஏன்னா அவர் முழுக்க பாவர் இல்லை. ஒரு மாதிரியான சூழல்களில் தாய் அமைப்புகளை கெடுப்பார் என்பது உண்மைதான். 5 இருக்கக்கூடாது, புத்திரர்களை கெடுப்பார். 7 மட்டும் மனைவியை கெடுக்கும்போது 5 புத்திரர்களை கெடுக்க மாட்டார், கெடுப்பார் தான். 6, 12 மறைகிறார். ஓரளவிற்கு நல்ல நிலைமை. அதே போலவே நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒழு கோட்பாட்டின் அடிப்படையில் சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி அல்லது குருவையும் அஸ்தங்கப்படுத்தி அல்லது குருவின் பார்வையில் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் எங்கே இருந்தாலும். ஆனால் நான் ஒரு உதாரணத்துக்கு 2 இடத்த காட்டியிருக்கிறேன். சூரியன் மார்கழி திருவாதிரை என்கின்ற அமைப்பை காட்டியிருக்கிறேன். சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேரம் அமாவாசை பௌர்ணமி யோகத்தில் இருப்பாங்க. குரு 2ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த இடத்தை ஏன் போட்டிருக்கிறேன்னா, சூரியனுடைய திக்பல அமைப்பை. இந்த திக்பல அமைப்பில் சூரியன் இவ்வாறு இருக்கும் பொழுது அவருக்கு அரசியல் அரசு அரச பதவி அரசியலில் உயர்ந்த பதவி, அதை விட மேலாக மிகப்பெரிய அளவில் சொல்லப்போனால் தந்தை வந்து ஒரு அதிகாரமிக்க தந்தை. தாத்தா பாட்டன் இவங்க பேரெல்லாம் வெளியில் சொன்னால் தெரியுன்ற மாதிரியான அந்தஸ்துகளை இவருக்கு கொடுத்துருவார். ஒரு குடும்ப பாரம்பரிய பின்னணி உள்ளவர்களுடைய எல்லாத்தையுடைய ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா சூரியன் சுபத்துவமாக இருக்கும். ஆனால் உனா காணாமானா எங்கள் தாத்தா தான்றார்ல அப்படி சொல்கிறவர், அல்லது எங்கள் தாத்தா பிரசிடெண்ட்டு எங்கள் அப்பா பிரசிடெண்ட்டு இவங்க ஜாதகத்தெல்லாம் பாருங்கள், சூரியன் வலுவாக இருக்கும். சூரியன் சுபத்துவமாக இருக்கும். சூரியன் வலு அப்படிங்கிறது தான் இந்த சுபத்துவம்னு உள்ளுக்குள்ளே பிரித்து சொல்கிறேன். சூரியன் வலுவாக இருக்கணும்னா ஆட்சியாக இருக்கணும், உச்சமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக சுபத்துவமாக இருக்க வேண்டும். ஆக இங்கே சூரியன் யோக நிலையாக நான் ஆட்சியை கூட முதல்ல போடலை, திக்பலத்தை தான் போட்டிருக்கேன்.